இன்றைக்கி டேட்டில் கூட ஒரு சைஃபை படம் எடுக்கணும்னா இந்த படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு படம் ரிட்லி ஸ்காட்டோட 1982 ரிலீஸ் ஆன பிளேட் ரன்னர். இந்த படத்தை பற்றி பார்த்தாலாம், இந்த படத்தோட கதை என்னென்னா, படம் வந்து 1982 ரிலீஸ் ஆச்சு, ஆனால் கதை வந்து 2019 தான் நடக்குது. டைரல் காப்பரேஷன் ஒரு கம்பெனி ஹியூமன்ஸுக்கு ஐடென்டிக்கலாக ஒரு ரோபோட்டை உருவாக்குவாங்க. அந்த ரோபோட்டுக்கு பேர் தான் நெக்ஸஸ் 6. அவங்க ஹியூமன் மாதிரி இருப்பாங்க, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க, பட் அப்படியே ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களை ரெப்ளிகேட்னு சொல்கிறாங்க. அவங்க உருவாக்குனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸுக்கு அடிமையாக அவங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் உருவாக்கிப்பாங்க. பட் ஹியூமன்ஸுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால அவனை யோசிப்பாங்க, உனக்கு அடிமையால என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல போக, இனிமேல் அவனை எங்கே பார்த்தாலும் போட்டு தள்ளிங்களான்னு ஆர்டர் கொடுத்துருவாங்க. இவங்களை போட்டு தள்ளுற வேலையை பார்க்கறவங்களை தான் பிளேட் ரன்னர்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க, இன்னும் ஒரு 6 பேர் மட்டும் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க தான் முக்கியமான ஆளுங்க. இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக ஹீரோவுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. ஹீரோ 6 பேரும் போட்டு தள்ளினாரா இல்லையா, அந்த ரோபோட்ஸுக்கு என்ன தான் வேணும், கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையும். ரிட்லி ஸ்காட்டோட படம்னாலே செமையாக ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு வேர்ல்டு எப்படி பில்ட் பண்ணி அதை எப்படிலாம் காட்டலாம், அதை எப்படிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாங்கிறத ரிட்லி ஸ்காட்டிட்டு வந்து நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை சொல்லுவார். ஏலியன் படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு சாதாரண ஏலியன் படத்தை இப்படி கூட கட்டலாமான்னு சொல்லி சூப்பராக கட்டியிருப்பாப்பில். அவரோட படம்னாலே ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், ஒரு செமையான கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஈஸியாக கேரக்டரோட கனெக்ட் ஆகும், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ரிட்லி ஸ்காட்டோட டைரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஒவ்வொரு சீனுமே செமையாக அக்யூரேட்டாக இருந்தது. இந்த வேர்ல்டை சூப்பராக பில் பண்ணியிருந்தாங்க, கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க, செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஆக்ஷன் படம்லாம் சொல்லிட முடியாது, ஒரு மாதிரி ட்ராமா மோடில் தான் போவோம், ஆக்ஷன் அங்கங்கே வந்துட்டு போவோம், பட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த ரோபோட்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி ஒரு டவுட்டோடய முடிச்சிருப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க, அது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே முடிச்சிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்தது. பெர்ஃபார்மென்ஸில் ஹாரிசன் ஃபோர்டு டெக்கர்டுங்கிற கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாப்பில், அந்த கேரக்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர், அதை கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ரேச்சலுங்கிற கேரக்டர் ரொம்ப செம க்யூட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ரோபோட்ஸாக முக்கியமான 4-5 பேர் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் வர 2 பேர் மெயின் வில்லன் அண்ட் வில்லி ரெண்டு பேருமே செமையாக பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மென்ஸ்லேயே அவங்க ரோபோட்டுங்கிற மாதிரி சூப்பராகவே காட்டியிருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபினா சொல்ல வேணா, ரிட்லீஸ் காட்டு படம்னாலே சினிமோட்டோகிராஃபி தாறுமாதான் இருக்கும். ஒவ்வொரு சீன் ஆரம்பிக்கிறது முன்னாடி லாங் ஷாட்டில் அந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் சீனே ஆரம்பிப்பாப்பில், அப்படி ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து எடுத்திருந்தாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் படத்துக்கு ஒரு வேறு லெவல் ஒரு வைபை கொடுக்குதுன்னு சொல்லலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பராகவே இருந்தது. நீங்கள் ஒரு சில இடம்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. ப்ரொடக்ஷன் டிசைன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், உண்மையிலே அந்த வேர்ல்ட தாறுமாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு லாங் ஷாட்டை வந்து ஒரு மினியேச்சர் மூலமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஐகானிக்கான அந்த கண்ணில் நெருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அதெல்லாம் தாறுமாதிரி இருந்தது, அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. 1982 வந்த ஒரு படம் எந்த அளவுக்கு VFX, SFX, CGI, சவுண்ட் டிசைனிங்லாம் தாறுமாதிரி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த படத்தோட குவாலிட்டிக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தா, 1968 டூ ஆண்ட்ராய்ட்ஸ் ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக் ஷீப்புங்கிற ஒரு நாவல தலைவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதோட ரைட்டர் ஃபிளிப் கே டிக். ஆனால் பிளேட் ரன்னருக்கும் இந்த நாவலுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிளேட் ரன்னருங்கிறது இன்னொரு நாவலோட பேர். ஆலன்கள் எழுதின பிளேட் ரன்னர் நாவலில் இருந்து தான் இந்த டைட்டில் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஏலியன் படத்தை முடிச்சுட்டு டியூன் படத்தை எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணியிருக்காப்ல, பட் அது ரொம்ப நாளாக இழுத்துட்டே போனதுனால அவர் போங்கடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிளேட் ரன்னர் படத்துக்கு வந்திருக்காப்ல. பட் அதுலேயும் ஏகப்பட்ட தகவல் வந்துருக்குது, ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அதெல்லாம் எவனுமே புரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தியேட்டர்கள் வருஷனில் வந்து வாய்ஸ் ஓவர் கூட எல்லாம் யாருக்குமே புரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஐடியா ரிட்லி ஸ்காட்டுக்கும் பிடிக்கல, ஹாரிசன் ஃபோர்டுக்கும் பிடிக்கல. வழியில் சம்பளம் வாங்கிட்டாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு வெறுப்போட போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாப்பில. அந்த ஹாரிசன் ஃபோர்டோட வாய்ஸ் ஓவர் படத்துக்கு சுத்தமாக செட் ஆகல, எல்லாம் கழுவி கழுவி ஊற்றி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தியேட்டர்கள் வெர்ஷனில் அந்த வாய்ஸ் ஓவர் இன்னுமே இருக்கும். இந்த படத்துக்கு மொத்தம் வெர்ஷன் இருக்கு, டேரக்டர்ஸ் கட்டுனு ஒரு வெர்ஷன் இருக்கு, ஆனால் அது டேரக்டர்ஸ் கட்டே கிடையாது. 2007 வந்த ஃபைனல் கட்டுங்க ஒரு வெர்ஷன், ரிட்லி ஸ்காட்டோட ஒரிஜினல் வெர்ஷன். நானும் அந்த வெர்ஷன் தான் பார்த்தேன், உண்மையிலே செம சூப்பராக இருந்தது, விஷுவலாகவும் ஒரு செம ஸ்டன்னிங்காக இருந்தது. இந்த படத்தை 30 மில்லியன் எடுத்தாங்க, வெறும் 27 மில்லியன் தான் சம்பாதிச்சது. இது ஒரு ஃப்ளாப்பான படம். ரிவ்யூஸுமே ரொம்ப ஒருத்தர் நல்லா இருக்குங்க, ஒருத்தர் நல்லா இல்லைங்க, ஒருத்தன் புரியலங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மிக்சடான ரியாக்ஷன் தான் வந்திருக்கு. இந்த படம் ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 45 மில்லியன் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா தான் ரீரிலீஸில் இந்த படம் ஹிட்டாக இருந்தாலும் ரிலீஸ் ஆன டைம் இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி, அதனால இது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ரிலீஸ் ஆனப்போ எவனுமே கண்டுக்கல, பட் இப்போ டாப் 10 பெஸ்ட் சைஃபை ஃபிலிம்ஸ் இன் ஹாலிவுட்னு லிஸ்ட் எடுத்தால் இந்த படம் இல்லாமல் அந்த லிஸ்ட் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அட்வான்ஸ்டான ஒரு வேர்ல்ட ரிலீஸ் கார்டு கிரியேட் பண்ணியிருப்பில. இந்த படத்தோட சீக்வல் பிளேட் ஒன்று 2049 படத்தை டென்னிஸ் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தது. அந்த படத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு சூப்பரான தாகமான ஒரு டிராமேட்டிக் மோட்லேயே ஒரு ஆக்ஷன் படம், சூப்பராக இருந்தது. அந்த வேர்ல்டும் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு வித்தியாசமான வேர்ல்டு. சைஃபை படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க, ஒரு செம வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்கும். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆக்ஷனாக அப்படிலாம் போவோம் கண்டிப்பாக பாருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு சூப்பரான ஒரு படம். மிஸ் பண்ணாமல் ஃபைனல் கட் வெர்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலோட ரேட்டிங் 9/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சஜஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க. ஆல்சோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க.